Dear students, in the sum la parunga, prove that cosecant theta minus sin theta into secant theta minus cos theta into tan theta plus cot theta samam onnu nu prove pananum. Idhula na LHS eduthukuren. Left hand side. Idhu parunga. Cosecant theta minus sin theta into secant theta minus cos theta into tan theta plus cot theta. இதை நான் எடுத்துக்கிறேன். இதில் நமக்கு உள்ள ஐடியா என்னன்னா, சைன் தீட்டாவையும் காஸ் தீட்டாவையும் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கணும். மீதை எந்த தீட்டா கொடுத்தாலும் அதை சைன் தீட்டாகவும் காஸ் தீட்டாவாகவும் மாற்றணும். இதுதான் ஐடியா. இது மாதிரி உள்ள கணக்கு தான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், கொசிகன் தீட்டான்னு இருக்குது. ஸோ கொசிகன் தீட்டான்னு எழுதுறதுக்கு பதிலாக ஒன் பை சைன் தீட்டான்னு எழுதிடலாம். அப்போ ஒன் பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அப்படியே இருக்கட்டும். நான் சைன் காஸ் மாற்றக்கூடாது. இன்ட்டு சீக்கன் எழுதுறதுக்கு பதிலாக இந்த பாருங்கள் ஒன் பை காஸ் தீட்டான்னு எழுதிடலாம். 1 பை காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை ஒன்று போட்டுக்கோங்க. இன்ட்டு டேன் தீட்டாவை எப்படி மாற்றலாம்னா, சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு மாற்றிடலாம். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டாவை வந்த பாருங்கள் காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு மாற்றி இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க எல்லாத்தையும் சைன் காஸாக மாற்றிட்டோம். இனி பாருங்கள், இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சியம் பார்க்கும் பொழுது இந்த பகுதி ரெண்டையும் பெருக்கிடுங்க. அப்போ சைன் தீட்டா நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இந்த ஒன்றையும் ஒன்றையும் பெருக்கணும், ஒன்று மைனஸ் இதை பெருக்கிடுங்க. சைன் தீட்டாவையும் சைன் தீட்டாவையும் பெருக்கணும், சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு அதே மாதிரி இதுக்கு எல்சியம் பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஒன்றையும் ஒன்றையும் பெருக்கணும், ஒன்று மைனஸ் போட்டுக்கோ. காஸ் தீட்டாவையும் காஸ் தீட்டாவையும் பெருக்குன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இதுக்கு எல்சியம் வந்து காஸ் தீட்டாவையும் சைன் தீட்டாவையும் பெருக்கிக்கிற வேண்டிதான். அப்போ சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அல்லது காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. சைனையும் சைனையும் பெருக்குன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காசையும் காசையும் பெருக்குனீங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இனி பாருங்கள், ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா கூட்டினா அது ஃபார்முலா ஒன்று பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. நம்ம தேவையானதை அடிச்சிடலாம். நம்ம பாருங்கள், இந்த சைன் தீட்டாவும் இந்த சைன் தீட்டாவும் அடிச்சிங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆகிடும். அது மாதிரி இந்த காஸ் தீட்டாவையும் காஸ் தீட்டாவும் அடிச்சிங்கன்னா இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆகிடும். ஸோ மிச்சம் இருக்கிறது ஒன்று, அவ்வளோதான். இப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ். தேங்க்யூ வியூவர்ஸ்.